என் பேர் ஜான்சி. நாங்கள் வேப்பம்பேட்டில் இருக்கிறோம். மெயின் ரோட்லேயே தான் வீடு. 10-15 வருஷமாக இந்த கடை நாங்கள் மெயின் ரோட்டில் வச்சுன்னு இருக்கிறோம். நிறைய கஷ்டம் இருந்திருக்கு இந்த கடை போடும்போது. இந்த இளநீர் வியாபாரம் தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. நாங்கள் ஒரு கடையாக இருந்தது, இப்போ 2 கடையாக போட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் 4-5 வருஷம் நல்லா தாங்க கடை போயிட்டு இருந்தது. நல்லா நிறைய வருமானம் இல்லைனா கூட எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. சும்மா நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு 2016 தான் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமச்சு. வருமானம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அந்த கடையை நீ அப்படியே எடுத்து நடத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையே விடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திரும்ப நான் வந்தேன், உடம்பு சரியில்லைனாலும் அவரை வீட்டில் விட்டுட்டு கடையை திரும்பி காய் எடுத்துன்னு வந்து போட்டேன். திரும்பி கடையை ரன் பண்ணேன். திரும்பவும் இப்போ எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் சரியாயிட்டாரு. நாங்கள் ரெண்டு பேருமே கடையில் இருந்து ரெண்டு பேருமே பார்த்துப்போம். இதே ரோட்டில் நாங்கள் கடை வச்சுருக்குறோம். எத்தனையோ வயசானவங்க இந்த பக்கமாக நடந்து போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி இப்போ ரொம்ப சோர்வாக டயர்டாக நடந்து போவாங்க. அவங்க கையில் காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்கள கூப்பிட்டாப்பா இங்கே வாங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு எண்ணெய் வெட்டி கொடுப்போம். அவங்க வாங்கி குடிக்கவே கூச்சப்படுவாங்க, ஐயோ காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வெயிலில் நடந்து போகிற நேரம் நம்மளுக்கு தாகத்தை தீர்க்கிறதுக்கு எண்ணெய் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் எங்களுக்கு. ஸோ எண்ணெய் கடை வைக்கிறதுனால 100,000,000 சம்பாதிப்போனாலாம் நாங்கள் கடை வைக்கலப்பா. மரத்தில் இருக்குது, 4 மரத்தில் காய் இருந்தது, அது வேஸ்ட்டாக கீழே விழுந்து காஞ்சின்னு போய் கிடக்கும். சரி அதை வெச்சுன்னு வந்து நம்ம ரோட்டில் போட்டு கம்மியாகவே விற்கலாம், அதில் பெருசாக காசு சம்பாதிக்கணும்னாலாம் பெருசாக ஐடியா கிடையாது, கம்மியாகவே கொடுக்கலாம், என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. எங்களையும் ஒரு வியாபாரியாக நினச்சி எங்கள் கடையை வந்து பார்த்து எங்களுக்கு எங்களுடைய கதையும் நீங்கள் கேட்டு இதை 4 பேருக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷம்பா. இந்த வீடியோ மூலயமா என் கடை இன்னும் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தொழில் செய்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன ஆனாலும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. செய்யும் தொழிலே நம்மளுக்கு தெய்வம். அது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். நாங்களும் பிராண்டு தான்.